ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்குறேன். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டு அந்த மாதிரிலாம் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எழுதி வச்சுட்டு பேசல. இந்த செகண்டில் எனக்கு அடுத்தடுத்தது என்ன தோணுதோ என் மனசில் இருக்கிறத வந்து ஷேர் பண்ணுன்ட்டு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம செல்லம்மாலாம் வடக்கன்ஸ்ன்ட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, அவங்கள ரொம்ப நம்ம வந்து மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவனும் வந்து நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான். அவனும் அவனோட பிள்ளைக்குட்டிக்கும் அவங்க பெற்றவங்களுக்காகவும் அவங்கள கட்டினவங்களுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறான். அவன் வந்து இங்கே வந்து ஒரு கால் மேலே காலை போட்டுட்டு சம்பாரிச்சிட்டு நம்மளை வந்து அடிமையாக்க அவன் வரல. அவன் வந்து கஷ்டப்படுற வரான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொழைக்க வரத்துக்கும் அடுத்தவன் பொழப்பை வந்து கெடுக்கிறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி தான் நான் வந்து இந்த இதில் பேசலான்னு பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை குறுக்கி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது, இதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. சரிங்களா, நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்மளோட வலிமையானவங்கள்ட்ட வந்து நம்ம மோத மாட்டோம். நம்மளோட எளியவர்களை தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் நம்மளால் ஈஸியாக அவங்கள தான் வந்து நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும் இல்லையா. நம்மளால் நம்ம கூட சமமாக இருக்கிறவன்ட்ட கூட நம்ம வந்து மோதுறது கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய ஐடி கம்பெனியிலலாம் போய் இங்கே வந்து அவன் உட்காந்துட்டு சம்பாரிச்சுட்டு நம்மளை வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு வரல. சின்ன சின்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த ஹோட்டலில் வந்து டேபிள் துடைக்கிறவர்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் எல்லா ஹோட்டலையும் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் துடைக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு இந்த லோட் மேனுமாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி லோடு தூக்கிறதுக்கு எல்லாம் வந்து அவங்க குடும்ப பிள்ளை குட்டிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10க்கு 10 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் இல்லைங்க, 5 பேர் பக்கம் குறுகி குறுகி பார்த்துக்கிட்டு நம்ம ஊர்லேருந்து வாங்கி தரானுங்க. அவங்க இங்கே கூட்டு வரானுங்க பார்த்திங்கன்னா, அவனுங்க கொடுக்குற அந்த ரேஷன் அரிசியை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 2 வேளை ரேஷன் கோதுமையில் சப்பாத்தின்ட்டு தின்னுக்கிட்டு இழுத்து பிடிச்சி வாழ்ந்து இங்கே வந்து மிச்ச மீதியை எடுத்துகிட்டு போய் அவன் அங்கே வந்து அவன் குடும்பத்துக்காக தான் இவ்வளோ பண்ணுறானுங்க. சரிங்களா, அவன் வரதுனால சில விஷயம் இஷ்யூஸ் இருக்குது அவனுங்களில், 1 2 எல்லா இடத்துலையுமே வந்து நல்லவன் கெட்டவன் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே நல்லவங்களா? நம்ம யாரும் எந்த தப்பும் பண்ணுறது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அவன் வடக்கன்னா வடக்கை மட்டும்தான் இது பண்ணுறான் இல்லையா? வரானுங்க தப்பு இருக்குதான், அந்த தப்பு நடக்காமல் அவங்கள வந்து ஒரு வழியில் கொண்டு போகிறதுக்கான வழியை தான் பார்க்கணுமே தவிர ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதுதான் மனிதாபிமானமும்ன்ட்டு நான் கருதுகிறேன். சரிங்களா, ஒரு மனுஷனை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமே தான். இப்போ நம்மலாம் இருக்கிறோம் தமிழன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதி எப்படி ஒதுக்கி வைக்கிறது தீண்டாமையோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் வந்து நாம் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து நம்ம வந்து ஒதுக்குறதுங்கிறது வந்து இதுவும் ஒரு வகையான தீண்டாமல் தான். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரே ஒரு ஊர்லேருந்து படையெடுத்து இங்கே வந்து நம்ம ஊரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக இல்லை, வேறு ஊர் தான். இப்போ பெரிய பெரிய மும்பையோ இல்லை டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்லேருந்து அவங்க வர்றது கிடையாது. சரிங்களா, அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அண்டு மகாராஷ்டிரா, பீகார்ன்ட்டு, அப்புறம் நேபாள், அது சிக்கிம் பூட்டானில் இருந்தெல்லாம் நிறைய பேர் நான் இப்போ கேட்டுக்கிறேன் இங்கே வர பசங்கள்கிட்ட. இந்த மாதிரிலாம் நிறையா ஊர்லேருந்து அவங்களாம் வராங்க. வந்து எவ்வளோ என்ன வேலை பார்க்குறாங்க, இந்த பியூட்டி பார்லர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறது, அதான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன ஒர்க்குக்காக வரான்ட்டு ரொம்ப அடிமட்டமான ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஆளுங்க அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அவங்க நான் சொல்லலை. நம்ம அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறி வந்துட்டோம். சரிங்களா, அதான் நீயானன கோபிநாத் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இல்லைங்களா. நம்ம வந்து இப்போ பாடுபட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். சரிங்களா, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கும்போது இந்த சின்ன ஒர்க்கு செய்கிறதுக்காக வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து அந்த மேன் பவர் இருக்குங்களா, மேன் ரிசோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடாக இருக்கிறதுனால ஒரு இடம் வந்து காலியை வெட்டிடங்கிறத வந்து அதை நிரப்புறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு அந்த அடிமட்டமான ஒர்க்கில் வந்து வெட்டினாங்க, கிரியேட்டாக அங்கேருந்து வராங்க. அவங்களுக்கு அங்கே அந்த மாதிரியான வேலை வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க இங்கே வந்து பொழைக்க தான் வராங்களே தவிர, அதான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன், பொழைக்க வர்றதுக்கும் பொழப்பை கெடுக்க வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்களாம் நம்மளை இப்போ வந்து நம்ம பொழப்பை கெடுக்க வரல, அவன் பொழைக்கிறதுக்கு வரான். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சைடில் ராம்நாடு, அப்புறமேட்டு இந்த மதுரை தெரிஞ்சது சொல்கிறேன் கரெக்டாக தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதிகமாக இந்த ராம்நாடு நாகர்கோவில் சைடில் இந்த கன்னியாகுமரி இந்த சைட்லலாம் இன்னும் நிறையா புதுக்கோட்டை இங்கேருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிமா பார்த்திங்களா, இந்த துபாய், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற சின்ன கண்ட்ரிஸ் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம்னு கூட சொல்ல முடியாது எல்லாருமே நினைக்கிறேன் நான். இந்த டிரைவரு, கார் டிரைவரு, ட்ரக் டிரைவரு, இந்த ஹோட்டல்ஸில் நிறையா ஒர்க்கு, இந்த மசாஜ் அங்கே இருக்கிற மசாஜ் பார்லர்லாம் நம்ம ஆளுங்க தான் அங்கே போய் வேலை செய்கிறாங்க.
நம்ம ஆளுங்க அங்கே போய் அவங்க பொழப்பை கெடுக்க போயிருக்காங்களா? அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்க பொழைக்கிறதுக்காகவும் தானே போயிருக்கான். ஏன்னா அங்கே அந்த வேலை செய்கிறதுக்கு இப்போ ஆளுங்க கிடையாது, அவங்களாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அங்கே இந்த லெவலான வேலைக்கு வந்து அங்கே ஆட்கள் கிடையாது. அதனால நம்ம அதை நிரப்புறதுக்காக இங்கேருந்து, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இப்போ அங்கே பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ், நீங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க நண்பர்கள் இருந்தால் கேளுங்க, இந்த துபாய் அரபு கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க வந்து இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து போயிருக்காங்க, பிலிப்பைன்ஸ்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, அப்புறம் நம்ம நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. இதே பெரிய கொஞ்சம் இன்னும் பார்த்திங்கன்னா கனடாலலாம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் டிரைவர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் என்ன அவங்க பொழப்பு கெடுக்க போயிருக்காங்களா? இல்லை இல்லையா, அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தேடலுங்க. நம்ம இனமே வந்து பார்த்திங்கன்னா அது தன்னை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்காக தேடி ஓடும், புரியுதுங்களா? சில பேருக்கு நமக்கெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அந்த வாழ்வாதாரத்தை தேடி ஓடுறவங்கள வந்து நம்ம கொச்சப்படுத்துறதுங்கிறது, இதை நான் தீண்டாமல் தான் சொல்லுவேன், இது தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமல், மிகப்பெரிய தீண்டாமல். இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களே செஞ்சுக்கிட்டுருக்காங்க. சிறந்த அறிவாளிகளாக படிப்பாளிகளாக இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக்களை, ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து நான் மக்கள் தான் சொல்கிறேன், என்னன்னு சொல்லலை சரிங்களா? ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே, இங்கே நார்த்துலேருந்து நம்ம ஒரே வேட்டில் கோட் பண்ணிடுறோம், வடக்கன்ஸ்னு அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்தெல்லாம் வர கிடையாது, பல குட்டி குட்டி கிராமங்கள்லேருந்து தான் வராங்க சரிங்களா? ஆனால் அவங்க வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஆகிடக்கூடாது சரிங்களா? அதுவும் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து யார் நடவடிக்கை எடுக்கணும்னா அரசாங்கம் தான் அதை வந்து கவனிக்கணும். இந்த அரசாங்கம் தான் அதை கவனித்து அதுக்கு ஒரு அதுக்கு வந்து ஒரு பாலிசி போட்டு அவங்க வரவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு, இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு கார்டுங்கிறது, அதை மாற்றி நார்த்துலேருந்து வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஒன்று ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க மூலயமா சில விஷயங்கள் தவறுதலாக நடக்கிறத வந்து நிறுத்தணும். 10 பேர் இருக்கிறான்னா அந்த 10ல் ஒருத்தன் தவறு செய்யறனால 9 பேரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம இதுலேயே உங்களுக்கே தெரியும், ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு தீவிரவாத செயல் செய்கிறதுனால அந்த குறிப்பிட்ட இனமே தீவிரவாதம்ன்ட்டு சொல்லிடக்கூடாதுன்ட்டு தெளிவாக பேசுகிற நம்ம தான் அங்கேருந்து வர குறிப்பிட்ட ஒரு 1-2 பேர் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த பேரையும் குற்றம் சொல்லிகிட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மனிதன்ட்டு கிடையாது, நம்ம எல்லாமே மிருகமாக இருந்து எவால்வ் ஆகி தான் மனிதனாக இருக்கிறோம். இந்த மனித இனமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. இது நம்மளோட ஜீன்லேயே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அதனால வரவனை வந்து நம்ம வந்து அந்த அவனையும் துரத்தி விட்டுறக்கூடாது, துரத்தாதீங்க. நம்ம ஆளுங்களாம் இப்போ போகிறாங்க பார்த்திங்களா, சிங்கப்பூர், மலேசியா வந்து பாருங்களா, உலகம் ஃபுல்லாக தமிழர் இருக்காங்க இல்லையா, அங்கேருந்தும் நம்மளெல்லாம் துரத்திக்கிட்டா இருக்காங்க. அப்படி துரத்துனா அது நம்மளை நம்ம என்ன நினைப்போம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து உலகளாவிய வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபலைசேஷனுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளும் அதை வந்து இது பண்ணிட்டு போகணும். இப்போ நான் சொன்னதுலேருந்து இது ஒரு மொதல் டாபிக், இதுலேயே நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது, ஆனால் இது மட்டுமே பேசணும்னா இதே பாருங்கள், ரொம்ப வீடியோ பெருசாக ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ இதை பற்றி நிறைய பேர் பேசலை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த இவங்க வந்து பொழைக்க வந்தவங்க, பொழப்பை கெடுக்கவும் வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டுருக்கானுங்க. இந்த மார்வா, சாரி நான் அந்த இதை சொல்லி குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, அங்கேருந்து வந்து இங்கே இந்த தங்க வியாபாரம் பண்ண வராங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு ஷாப்லாம் வச்சுருக்காங்க சரிங்களா? இந்த மாதிரி இங்கே வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கே வராங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம். சேலமில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியலோ ஒரு மில்லோ ஐடி கம்பெனிஸோ அந்த மாதிரி பெரிய லெவலில் கார்ப்பரேட்ஸ் இந்த மாதிரி மில்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன ஒர்க்கு தான், இந்த தறி நெய்கிறது இந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட ஒர்க்ஸ் தான் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு வச்சோங்களேன். அதில் இந்த சேலம் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் குறு தொழில் நகரம் மாதிரி இது, எல்லாருமே ஒரு ஃபோன் கடை, ஒரு ஹோட்டலு, ஒரு தள்ளுவண்டி கடை, ஒரு துணி கடை, சின்ன லெவலில் எல்லாம் போட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு காம்பாக்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஊர் வந்து சேலம் சரிங்களா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய மொபைல் ஷோரூம்ஸு சரிங்களா, பெரிய பெரிய ஜவுளி கடைகள், மிகப்பெரிய மால்ஸு, இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குறு வியாபாரம் பண்ணிட்டு சின்ன சின்ன சர்வீஸ் கடையோ மொபைல் கடையோ வச்சுட்டு இருந்தவங்களோட தொழில் நசைஞ்சு போயிருக்கு சரிங்களா? அதே மாதிரி இந்த தறி நெஞ்ச தறி இந்த பட்டு சேலை இந்த மாதிரி சின்ன சின்ன குறுந்தொழில் செஞ்சிட்ருந்தாங்க இல்லையா, குடிசை தொழில், குறுந்தொழில் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நசிஞ்சு போய் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கி தொழில் செஞ்சிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கார்பரேட்கிட்ட வந்து கை கட்டி வேலை செஞ்சிகிட்ருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதாவது முதலாளியாக இருந்தவர்கள் தொழிலாக மாற்றப்பட்டனர், மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இனியும் அதுதான் தொடரும்.
இனிமேல் நம்மளாலலாம் பெருசாக முதலாளியெல்லாம் ரொம்ப ரேர் ரேரர் ரேர்லேயும் ரேரு சரிங்களா. இதை வந்து யார், இது வந்து நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் நான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மொபைல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிராண்டு. பெரும் முதலாளிகள் சைனாக்காரன் இன்றைக்கி நம்ம நாட்டில் சரிங்களா. அவன் இங்கே சம்பாரித்து அவன் நாட்டுக்கு கொண்டு போகிறான், இங்கே சம்பாதிக்க இங்கே சம்பாரித்து மொத்தமே அங்கே தான் கொண்டு போகிறான். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பானா அவன் மூலியமாக தான் கிடைக்குது சரிங்களா. இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட பிராண்டு, பச்சை கலரில் இருக்கிற பிராண்டு, ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு பிராண்டு சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் இருக்கிற பிராண்டு, மஞ்சள் கலரில் இருக்கிற பிராண்டு, இது எல்லாமே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சாம்சங், இது ஓப்பனாக பேசின விடுங்க அவர் வாங்கிட்டோம், விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ்ஸு, ரியல்மி, ஐக்யூ, இது அஞ்சுக்குமே ஒரே முதலாளி. இது அஞ்சுக்குமே ஒரே முதலாளி. பிபிகேங்கிற கம்பெனிக்குள்ள தான் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டும் வருது. இந்த அஞ்சு பொருளுக்குமே ஒரே முதலாளி. ஆனால் இது அஞ்சுமே தனித்தனி பிராண்டாக, ஆனால் ஃபோன் எல்லாமே ஒரே விஷயந்தான். இது அஞ்சுமே தனித்தனி பிராண்டாக, இவங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி இவனுங்க காம்படிஷன் க்ரியேட் பண்ணி, ஆடு க்ரியேட் பண்ணி, இது எல்லாத்தையும் தேடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விவோ விட்டால் ஓப்போ, ஓப்போ இல்லைன்னா விவோ, ரெண்டும் இல்லைன்னா ரியல்மி, இது இல்லைன்னா ஒன் ப்ளஸ்ஸு, இல்லையா ஐக்யூ, அப்படி இல்லையா எம்ஐ. இவங்க ப்ராடக்டை மட்டும்தான் நம்மளை வாங்க வச்சிட்ருக்காங்க. சாம்சங் பார்த்திங்கன்னா கொரியன் ப்ராடக்ட் சரியா. இப்போ நிறையா சாம்சங் எனக்கு தெரிஞ்சு கம்மியாகிட்ருக்கா, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்க. பட் இவனுங்க வந்து அது என்ன சொல்கிற ஆக்டோபஸ் கரங்கள்ங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்தியாவோட மொபைல் மார்க்கெட்டே பிடிச்சாங்க. இதுக்காக கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எதுனாது, மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கேட்கலாம், தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அதை வச்சு நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அவங்க கையில் அது கிடையாது. ஒரு நமக்குன்னு ஒரு மொபைல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சைனாவால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு, நம்மளோட சின்ன நாடு தான், கொரியாவால் க்ரியேட் பண்ண முடியுது இல்லையா, நம்மளால் ஏன் பண்ண முடியல. இப்போ இன்னொரு விஷயம் தப்பு நம்ம தொலைகிறவும் முடியாது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ்ஸு, இந்த ரியல்மில்னால நிறையா இளைஞர்கள், ஏன் நானும் அதில் தான் வேலை செஞ்சேன் சரிங்களா, இவங்களால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஆனால் நம்ம என்ன முதலாளியாக கிடையாது, தொழிலாளியாக இருக்கணும். அதுக்கான முதலாளி யார், சைனாவில் இருந்து இருக்கிறானுங்க. சைனாலனா அவனுங்க சைனாவில் உட்காந்து இங்கே வேலை செய்யலை, இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் சைனீஸ் இருக்கிறானுங்க சரிங்களா. சேலம்னா சேலத்துக்கு ஒரு சைனீஸ் ஹெட் இருப்பான், மதுரைனா மதுரைக்கு ஒரு சைனீஸ் ஹெட் இருக்கிறான், இந்த நம்ம ஊர்லேயே தான் இருக்கிறானுங்க. சென்னையில் ஃபுல்லாக ஹெட் ஆஃபீஸில் அவனுக்கு தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவனுங்க கேட்குற கேள்விக்கும் அவனுங்க திட்டையும் வாங்கிட்டு நம்ம ஆளுங்க கை கட்டிட்டு நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாவலியா, தமிழனை வந்து சைனாக்காரன் திட்டிகிட்டு இருக்கிறான், இல்லை இந்தியனை வந்து சைனாக்காரன் திட்டிக்கிட்டு கையை கட்டி அவங்க முன்னாடி நம்மளை நிற்க வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க நம்ம இனத்தவனுன்ட்டு உங்களுக்கு அப்போலாம் இதாவலையா. இதை பற்றிலாம் யாருனா பேசுகிறதுக்கு அரசியல்வாதிங்க வந்து இதை பற்றிலாம் பேசுகிறாங்களா, இதை வந்து பேசுகிறதுக்கு இந்த ஊரில் ஆள் கிடையாது. ஆனால் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்மளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு கீழே இருக்கிறவனை தான் அடிப்போமே தவிர நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறவனை கூட தொட மாட்டோம், நம்மளுக்கு மேலே இருக்கிறவன் பற்றி பேசக்கூட மாட்டோம். இது வந்து மிகப்பெரிய அரசியல் சரிங்களா. இந்த மொபைல் இந்த ஃபோன் மட்டும் கிடையாது, இது வந்து ஃபோனில் மட்டும் கிடையாது. நார்த் இந்தியாவில் இந்த மார்வாடிஸ் பேரையே சொல்கிறேன் பாருங்க, எனக்கு அது நமக்கு இந்த பூடகமாலாம் பேச தெரியாது. இந்த மார்வாடிஸ்லாம் வரானுங்க பாருங்கள், அவனுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு டோட்டலாக மொபைலுக்குன்ட்டு இல்லை, இந்த லேப்டாப்பு சிஸ்டம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸில் வந்துட்டானுங்க எல்லாமே. இப்போ அவனுங்க ஓனர், அவனுங்க கடையில் பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்க இருப்பாங்க, 8,000-9,000 வேலை செய்கிறாங்க, அவனுங்க முதலாளிங்களாக இருக்கிறானுங்க சரிங்களா. இவங்களை பார்த்து நீங்கள் கையை இவங்களுக்கு நேராக நீங்கள் கையை நீட்டி அவனுங்களை கேள்வி கேளுங்க. 5-10 வாரம் வயிற்றில் அடிச்சுட்டு அவனை வந்து வடக்கங்கிறது, அவனை அடிக்கிறது, திட்டுறது, பேசுறது, இலக்காரமாக பார்க்கறது, இதை வந்து நிறுத்துங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க இதை முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கருத்து என்னங்கிறது வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் புரியுதுங்களா. நீங்கள் சொன்னால் தான் வந்து நான் பேசுனது கரெக்டான்ட்டு எனக்கு தெரியும். இது வந்து இதோட நீங்கள் இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு முன்னுரையின் மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது, மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுனா அது மணிக்கணக்காக பேசிக்கிட்டே போகலாம். ஒன்று நான் பேசுகிறேன், இதுதான் என் மொதல் வீடியோ, இது சம்மந்தமாக நான் ஒன்று பேசுகிறேன் புரியுதுங்களா. என் சர்க்கிளில் என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எதுக்கும் சில்லற விஷயத்துக்கெலாம் பயப்படுறோம் கிடையாது. அதனால தான் தைரியமாக இந்த விஷயத்தை நான் பேசி இந்த வீடியோவாக பண்ணுறேன், இதை யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன்.
ஒருத்தர் பார்த்தாலும் சரி, இது கருத்தில் வந்து நான் பேசின இதை முழுசாக பார்த்துட்டு இந்த செகண்ட் இந்த கருத்தில் வந்து உண்மை இருக்குன்னு தோணுச்சுன்னா இதை அடுத்தவங்களுக்கு வந்து பரப்புங்க. இதை நீ இதை தான் பரப்புங்களா, இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதை பேசுகிறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது, யாரும் இது வரைக்கும் பேசலை சரிங்களா. நம்ம வந்து சைனாக்காரன்கிட்டையும் நார்த்தில் இருக்கிற மார்வாடிங்கள்ட்டையும் இன்றைக்கி வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதை பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. நம்மளை நம்பி வந்த 5-10 கூலி வேலை செய்ய வந்தவனை வந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அறிவு மேதாவிகள், படிப்பாளிகள், விஷயம் தெரிஞ்சவங்களே வந்து கூட வந்து வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நான் சொன்னது தெரியாமல் இருக்காது, தெரியும். ஆனால் அவங்களுக்குமே வலியவனை விட எளியவனை தான் அடிக்கிறதுக்கு தான் எளிதாக இருக்குங்கிறதுனால அவங்களை தாக்கிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் இதை வந்து ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து கொண்டு போங்க. இது எந்த வகையில் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு இருக்கிற தலைவர்கள்ட்டெல்லாம் போகுது, இது ரீச் ஆகுதுங்கிற பட்சத்தில் தான் இதை பற்றி இன்னும் நிறையா பேர் பேசுவாங்க. இன்னமே நிறைய பேர் இதை இது என்னை விட நிறையா இதுக்குள்ளே இருந்து அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, அதை பற்றிலாம் நிறையா பேசுவாங்க. நானும் ஒன்றா நான் ஏன் இதெல்லாம் பேசுனா, நானும் அந்த சைனாக்காரன்ட்ட இவங்கள்ட்டெல்லாம் அடிமையாக இருந்தவன் தான் சரிங்களா. ஆனால் அதிலேருந்து வெளியே வந்துட்டு இன்றைக்கி என்னால் ஒரு பொழப்பு பிழைக்கணும்னா இப்போ வரைக்கும் பிழைக்க முடியல. இதனால் எப்பயுமே நான் பார்த்துட்ருக்கிற வேலைக்கே கூட ஆபத்து வரலாம். ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். ஓகே, இது திரும்பவும் சொல்கிறேன், இது உங்களோட ஒப்பீனியனுக்காமல் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ, நான் பேசுகிறதுல உண்மை இருக்குதுன்னு தோன்றுறவங்களோ இல்லை இது இதில் என்ன சஜஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க அளிக்க இதை பற்றினா இதுக்குள்ளார இருக்கிற அரசியலை இன்னும் நான் நிறையா கொண்டு வரேன். ஓகேங்களா, நன்றி.